சிஆர்டி டைப்பு கலர் டிவி பிக்சர் டியூப். ஸோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பிக்சர் டியூப் பார்த்துட்டோம். இப்போ சிஆர்டி டைப்லே வந்து கலர் டிவி பிக்சர் டியூப் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கலர் டிவி பிக்சர் டியூபுக்கும் மோனோக்ரோம் டைப் பிக்சர் டியூபுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். மெயினாக வந்து அங்கே வந்து சிங்கிள் பீம் யூஸ் பண்ணுவோம் மோனோக்ரோமில். கலர் டிவியில் வந்து மூணு பீம் இருக்கும். ஏன்னா கலர் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு RGB மூணு கலரில் பீம் வந்து வரணும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் கலர் டிவி ஸ்க்ரீனுக்கு வந்து பிக்சர் டியூப்பில் சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எப்படி வந்து கலர் டிவி பிக்சர் டியூப் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கலர் டிவி பிக்சர் டியூப். இன் கலர் பிக்சர் டியூப்ஸ் தெர் ஆர் 3 எலக்ட்ரான் கன்ஸ் இன் தி சேம் கிளாஸ் என்வலப். ஒரே பிக்சர் டியூபுக்குள்ள மூணு எலக்ட்ரான் கன் இருக்கும். நம்ம மோனோக்ரோம் டிவியில பார்க்கும்போது ஒரே ஒரு எலக்ட்ரான் கன் தான். இங்க வந்து மூணு எலக்ட்ரான் கேம் எலக்ட்ரான் கன் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் கன்னும் ஒரு எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ மூணு எலக்ட்ரான் பீமும் போய் ஒரு டாட்டை கிரியேட் பண்ணும். The inside of screen area is coated with very small dots or stripes of red, green and blue phosphor in triads or trios and repeated over the entire surface. இங்க நம்ம மோனோக்ரோம் டிவியில ஒரு டாட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதான் ஒரு டாட் அப்படின்னு வச்சுக்கோ. மோனோக்ரோம் டிவியில ஒரு டாட். இங்க ஒரு டாட் அப்படிங்கிறது மூணு டாட் சேர்ந்ததுதான் ஒரு டாட். ஒன்னு வந்து ஆர் ரெட் கலர், இன்னொன்னு ஜி ஆர் கிரீன், இன்னொன்னு ப்ளூ கலர். மூணு ஸ்ட்ரைப்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு பாருங்க. இதுல ரெட்டு கிரீனு ப்ளூ. ஸோ இது ரெட்டு கிரீனு ப்ளூ, இது மூணு சேர்ந்தது தான் ஒரு டாட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஸ்ட்ரிப்ஸ். ஒரு ஸ்ட்ரைப் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது மூணு கலரும் சேர்ந்தது தான். ஸோ ரெண்டு விதமான பிக்சர் டைப் இருக்கு, டாட் டைப்பும் இருக்கு. ஸோ மூணு டாட் பக்கத்துல பக்கத்துல வரும், இது மாதிரியும் இருக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டைப்பும் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம ட்ரையாட்ஸ் அல்லது ட்ரையோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மூணு கலர் என்னென்ன பிரைமரி கலர், ரெட்டு கிரீனு ப்ளூ, மூணு. டிபிக்கலி எ கலர் பிக்சர் டியூப் மே ஹாவ் ஆஸ் மெனி ஆஸ் 450,000 such dots or strips. இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இது மாதிரி 450,000 ஸ்ட்ரிப் ஒரு பிக்சர் டியூப்ல இருக்கும் குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். ஸோ அவ்வளோ இது டாட்ஸ் எடுத்தீங்கனாலும் அந்த மூணு டாட் சேர்ந்தது ஒரு டாட். அந்த மூணு டாட்டும் சேர்ந்தது தான் ஒரு பிக்சருடைய எலிமெண்ட். அதே மாதிரி இந்த மூணு ஸ்ட்ரைப் சேர்ந்தது தான் ஒரு பிக்சருடைய எலிமெண்ட். So each dot or strip being a triad or red, green and blue phosphorus. இந்த மூணு ஸ்ட்ரிப் சேர்ந்தது தான் ட்ரையார் அப்படின்றது, அல்லது ட்ரையோஸ் அப்படிங்கிறோம். இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு பிக்சர் எலிமெண்ட். அப்போ மேலே நீங்க இந்த பிக்சர்ல பாருங்க, மேலே மொத்தம் ஆறு பிக்சர் எலிமெண்ட் தான் இருக்கு, கீழே ஆறு பிக்சர் எலிமெண்ட் இருக்கு. இப்போ ஆறு 36 பிக்சர் எலிமெண்ட் தான் இதுல இருக்கு. இந்த மாதிரி 450,000 பிக்சர் எலிமெண்ட் அது உள்ள வரும். அப்போ ஒரு பிக்சர் எலிமெண்ட்ல மூணு கலர் ஆர்ஜிபி அந்த மாதிரி இருக்கும். சோ எ தின் மெட்டல் ஷீட் மாஸ்க் ஹேவிங் நியூமரஸ் ஸ்மால் ஓபனிங் இஸ் மவுண்டட் க்ளோஸ் அண்ட் அட் த க்ளோஸ் டு அண்ட் அட் த பேக் ஆஃப் ஸ்கிரீன். ஸ்கிரீனுடைய பேக்லயோ அல்லது க்ளோஸ் ஸ்கிரீனுக்கு பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஷேடோ மாஸ்க்ஸ் இருக்கும். இப்ப எத்தனை டாட்ஸ் இருக்கோ அத்தனை ஓபனிங் அந்த மாஸ்க்ல இருக்கும். இது எதுக்குன்னா அந்த எலக்ட்ரான் பீமை ஒவ்வொரு பிக்சர் எலிமெண்ட்டையும் ப்ராப்பரா கைட் பண்ணி எடுத்துன்னு போய் இலுமினேட் பண்றதுக்காக தான். The openings are so oriented that they permit landing of electrons from one gun on the red phosphor, from the second one on the green phosphor, and from third only on the blue phosphor coatings when scanning occurs. Scanning நடக்கும் பொழுது இந்த ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும்னா, எலக்ட்ரான் கன்னு எலக்ட்ரான் கன்ல இருந்து மூணு கலர் வருது, ஒரு ஆர் சென்ட்ரல் இருக்கிறது ஜி ஆர் பி ஆர்ஜிபி.
இந்த மூணு காலரும் மூணு பாஸ்வேர்ட்ல கரெக்டா எடுத்துட்டு போய் போடும். அந்த மூணு டாட் இருக்கு இல்லையா, அந்த மூணு டாட்லயும் கரெக்டா இந்த மூணு அது அதனுடைய எலக்ட்ரான் பீம் அந்தந்த பாஸ்வேர்ட்ல வரும். சோ எலக்ட்ரான் கண்ணு ரெட் கலர் எலக்ட்ரான்கள்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் ரெட் பாஸ்வேர்ட்ஸ்ல படும். கிரீன் கலர் எலக்ட்ரான்கள்ல இருந்து வரக்கூடிய கிரீன் கலர் பீம் வந்து கிரீன் பாஸ்வேர்ட்ஸ்ல படும். ப்ளூ கலர் எலக்ட்ரான்கள்ல இருந்து வரக்கூடியது ப்ளூ பாஸ்வேர்ட்ஸ். எல்லாமே எலக்ட்ரான் பீம் தான், ஒரே கலர்ல இருக்கும். அது ஸ்கிரீன்ல வந்து பட்ட பிறகுதான் கலர் அந்தந்த கலர் வரும். RGB. ஓகே, கலர் பிக்சர் டியூப். கலர் பிக்சர் டியூப்ல வேற என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு? Thus, three coincident raster produces red, green and blue contents of the transmitted picture. அப்ப மூணு எலக்ட்ரான் பீம் இருக்கு இல்லையா, இந்த மூணு எலக்ட்ரான் பீமும் போய் ஒரு டாட்ல போய் சேரும் பொழுதுதான் அந்த பர்டிகுலர் பிக்சர்னுடைய ஒரிஜினல் பிக்சர் எலிமெண்ட் இதுல தோன்றும். அப்போ நம்ம கேமரால இருந்து பிக்சரை வந்து கேப்சர் பண்ணும் பொழுது ஒரு ஒரிஜினல் பிக்சர்ல ரெட் கலர் எலிமெண்ட்டை மட்டும் ஒன்னு நம்ம பிக்கப் பண்ணிடுறோம், கிரீன் கலர் மட்டும் பிக்கப் பண்றோம், ப்ளூ கலர் மட்டும் தனித்தனியா நம்ம கேமரால பிக்கப் பண்ணி அதே மாதிரி அதை டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரிஜினலா அந்த சிக்னல் வந்தோடனே எகைன் அந்த மூணு கலர்னுடைய சிக்னலும் எடுத்துட்டு போய் ஒரு டாட்ல போய் சேரும் பொழுதுதான் நமக்கு ஒரிஜினல் பிக்சர் கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த ஷேடோ மாஸ்க் இருக்கு இல்லையா, ஷேடோ மாஸ்க்ல கரெக்டா அந்த மூணு கலரும் ஒரு மாஸ்க்ல பட்டு நேரா வந்து ரெட், கிரீன், ப்ளூ இந்த மூணு சேரும் பொழுதுதான் ஒரு பிக்சர் எலிமெண்ட் நமக்கு பக்காவா கிடைக்கும். இது வந்து டாட் டைப், இது வந்து ஸ்ட்ரிப் டைப். The eye, while seeing from a normal viewing distance, integrates the color informations and perceives hue and brightness of each element of the picture. அப்ப ஒரு பிக்சர் எலிமெண்ட்னுடைய ரெட் கலர் தனியா, கிரீன் கலர் தனியா, ப்ளூ கலர் தனியா நமக்கு பிக்சரா கலெக்ட் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் அந்த மாதிரி வந்து மூணு டிரான்ஸ்மிட்டட் சிக்னலும் ஒன்னா வந்து ஒரு டாட்ல அந்தந்த டாட்ல நமக்கு படும் பொழுதுதான் இந்த மூணு கலரும் சேர்ந்துதான் நமக்கு ஒரு பிக்சர்னுடைய ஒரிஜினல் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ ஏதாவது ஒரு கலர் மிஸ் ஆயிட்டா கூட அந்த பிக்சர்னுடைய ஒரிஜினல் கலர் நமக்கு ரீப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப மூணு பீம்ல இருந்தும் வரக்கூடிய RGB மூணு கலரும் ஒரு பிக்சர் எலிமெண்ட்ல பட்டு அந்த பர்டிகுலர் கலர்னுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பர்டிகுலர் கலர்னுடைய இலுமினேஷன் தான் நமக்கு ஒரிஜினல் பிக்சரை நம்ம கண்ணுல தோற்றுவிக்கும். கலர் பிக்சர் டியூப் டைப்ஸ், என்னென்ன கலர் பிக்சர் டியூப் டைப்ஸ் இருக்கு? டிபெண்டிங் ஆன் த கன் கான்ஃபிகரேஷன் தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கலர் பிக்சர் டியூப்ஸ். உள்ள வந்து பிக்சர் டியூப் உள்ள அந்த கன்னு மூணு கண்ணுனுடைய பொசிஷன்ஸை வச்சு கலர் பிக்சர் டியூப் மூன்று விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்னு டெல்டா கன் டியூப். டெல்டா கன் டியூப்ல ஒன்னு இங்க இருக்கும், ரெண்டு இப்படி இருக்கும். சோ பாக்கிறதுக்கு டெல்டா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது டெல்டா கன் டியூப். தென் PIL கன் டியூப், பிரிசிஷன் இன் லைன். இந்த டைப் தான் PIL. இந்தியால முழுக்க இந்த டைப் தான் யூஸ் பண்றோம். மூணு டாட் இருக்கும் ஒன்னு ஒண்ணுக்கும் பக்கத்துல பக்கத்துல. தென் பியூரிட்டி அண்ட் ஸ்டாட்டிக் கோவர்ஜன்சஸ். இன்னொன்னு பியூரிட்டி அண்ட் ஸ்டாட்டிக் கோவர்ஜன்ஸ். சோ மூணு டைப் ஆஃப் பிக்சர் டியூப்ஸ் அவைலபிள். பட் ஆல் கலர் ரிசீவர்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா எம்ப்ளாய்ஸ் PIL பிக்சர் டியூப். இந்தியால யூஸ் பண்ற எல்லா கலர் டியூப்லயும் CRT டைப் கலர் டியூப், CRT டைப் கலர் டிவில PIL பிக்சர் டியூப் தான் பயன்படுத்தப்படுகிறது. இன் PIL பிக்சர் டியூப் த்ரீ கன்ஸ் ஆர் ப்ரிசைஸ்லி அலைன்ட் இன் ஏ ஹரிசான்டல் லைன். சோ இதுல டெல்டா மாதிரி, டெல்டால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு இருக்கும். இதுல இதுல எப்படி இருக்கும்னா பக்கத்துல பக்கத்துல மூணு எலக்ட்ரான் கண்ணு இருக்கும். சோ இதனுடைய மூணு RGB, சென்டர்ல G இருக்கும். இதுதான் இந்தியால, இந்த டைப் தான் இந்தியால பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ளோரசன் ஸ்கிரீன். இப்ப அந்த ஸ்கிரீன் வந்து உள்ள எப்படி இருக்கும்? நான் வந்து இப்போ இதுல இந்த படத்துல இருக்கிறது வந்து ஒரு டெல்டா டைப் ஸ்கிரீன். Color phosphorus are deposited on the screen in the form of vertical strips in triads. Vertical strips ya nama solronna dots la kuda irukalam, india la nama strips payanpaduthadunala vertical strips solrom. So moonu vertical strips, one red color, innone green color, innone blue color la irukum, which are repeated along the breadth of the tube. In the tube mulukka
இந்த மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு ஒரு கலர்ல மட்டும் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது, பக்கத்துல பக்கத்துல இந்த மொத்த டியூபுக்குமே அதே மாதிரி கிட்டத்தட்ட 450,000 டாட்ஸ் இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. சிமிலர்லி த அபர்ச்சர் மாஸ்க், அபர்ச்சர் மாஸ்க் has vertical slots corresponding to color phosphorus strips. இந்த அந்த ஷேடோ மாஸ்க் சொல்றோம்ல அபர்ச்சர் மாஸ்க், இந்த மாஸ்க் வந்து இது எப்படி டாட்ஸ் கிரியேட் பண்ணிருக்குமோ அதே மாதிரியே பேக் சைடுல இருக்கும். இன்கேஸ் டெல்டா டைப் அப்படின்னா இது மூணையும் சேர்ந்த மாதிரி மாஸ்க் இருக்கும். இன்கேஸ் ஸ்ட்ரைப் பிஏஎல் டைப்னாக்கா இந்த மாதிரி மூணு சேர்ந்த மாஸ்க் பின்னாடி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு கலருக்கு ஒரு ஒரு ரவுண்ட் இருக்கு. இதே மாதிரி ஸ்ட்ரைப் இருக்கும்போது ஸ்ட்ரிப் சைடு அப்படின்னாக்கா இந்த மூணு கலர் இருக்கும் போது மூணுக்கும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிப்பு இருக்கும். One vertical line of slot is for one group of fine strip of red, green and blue. அப்போ இதுல எப்படி இருக்குன்னா ரெட்டுக்கு ஒன்னு green, blue. இது பிக்சர்னுடைய ஒரு எலிமெண்ட். இதனுடைய மாஸ்க் பின்னாடி இந்த மாதிரி டாட்ல இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய மாஸ்க். அப்போ ஒரு பிக்சர் எலிமெண்ட்டுக்கு ஒரு ஓப்பனிங் கரெக்டா இருக்கும். இதே மாதிரி இந்த மாஸ்க்ல ஷேடோ மாஸ்க்ல அப்பர்ச்சர் மாஸ்க்ல வந்து கிட்டத்தட்ட 450,000 டைம்ஸ் இந்த டாட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு ஒருனும் சேர்ந்ததுதான் அந்த ஒரு அப்பர்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு எலிமெண்ட், ஒரு பிக்சர் எலிமெண்ட். ஒரு பிக்சர் எலிமெண்ட்ல மூணு ஸ்ட்ரிப் இருக்கும், ஒன்னு ரெட், இன்னொன்னு கிரீனு, இன்னொன்னு ப்ளூ. ஸோ இதே மாதிரி என்டையர் பிக்சர் டியூப்னுடைய ஸ்கிரீன்ல இருக்கும் ஃப்ளோரசன் ஸ்கிரீன். நெக்ஸ்ட் ஃப்ளோரசன் ஸ்கிரீன்ல since the entire three electron beams are on the same plane, the beam in the center moves along the axis of the tube. இதே மாதிரி மொத்தமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த பீம் மொத்தமா ஒரே மாதிரி மூவ் ஆகும். சென்டர்ல கலர் வந்து கிரீன் கலர், சென்டர் கலரு கிரீன் கலர். However, because of inward tilt of the right and left guns, the blue and red beam travel at an angle and meet the central beam at the aperture grill mask. And the aperture grill mask முழுக்க மூணு இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்க. ஸோ இது வந்து green, red, blue. அப்போ இது வந்து சென்டர்ல போய் ஸ்ட்ரைப் கிரியேட் பண்ணும். இதுவும் இதுவும் லைட்டா டில்ட் ஆகி போயிட்டு அதே மாதிரி மூணு கலரை கிரியேட் பண்ணணும் பக்கத்துல பக்கத்துல. ஸோ இந்த சென்டர் வந்து ஒரு ஆக்சிஸ்ல மூவ் ஆச்சுன்னா இந்த ஆக்சிஸுக்கு பேரலா இதுவும் இன்வெர்ட் மோஷன்ல, அதாவது இன்வெர்ட் மோஷன்ல இந்த மூணு இருக்கும் பொழுது இதுவும் உள்பக்கம் இதுவும் உள்பக்கம் வந்தா தான் சென்டர் டாட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்வெர்ட்ல இது டில்ட் ஆகி மூணு கலரும் போய் ஒரு பிக்சர் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ த ஸ்லாட்ஸ் இன் த மாஸ்க் ஆர் சோ டிசைன்ட் that each beam strikes its own phosphor and is prevented from landing on other color phosphor. Red color phosphor, red color beam, red color phosphor la dhaan padanum. Green color beam, green color phosphor la dhaan padanum. Blue color green, blue color beam vandu blue color phosphor la dhaan padanum. Indha color maari beam pattiduchna ungalku original color reproduce agadhu, vera color vandrum. ஸோ அந்தந்த கலர் பீம் அந்தந்த கலர்ல ஒரு ஒரு பிக்சர் எலிமெண்ட்டையும் கரெக்டா பட்டுப்போம். ஸ்கேன் பண்ணும் பொழுது நீங்க ஒரு பிக்சர் எலிமெண்ட்ல ஸ்கேன் பண்ணும் பொழுது ஸோ ஒரு ஒரு டாட்லையும் ஒரு ஒரு பிக்சர் எலிமெண்ட்லையும் ரெட், கிரீனு, ப்ளூ அந்தந்த ஃபாஸ்பர்ல கரெக்டா போடணும். அப்பதான் நமக்கு ஒரிஜினல் கலர் கிடைக்கும். ஸோ கலர் பிக்சர் டியூபுடைய வோல்டேஜ் லெவல்ஸ் என்னென்னலாம் இருக்கும். பிஏஎல் டைப் color picture tube uses high voltage focusing technique and its voltage levels are high voltage focusing technique and the acuda coating vandu 25 kva kalappu irukum. Idala voltage enna enna la irukumna heater voltage 6.3 volt ac, then screen grid voltage 500 volt, then cathode voltage 120 volt dc, then focusing anode 5 kva, ஃபைனல் ஆனட் 25 கேவி. ஸோ ஒரு ஒரு வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா கேத்தோடு 120, அப்புறம் கிரிட் 500 வோல்ட், ஃபோக்கஸிங் ஆனட் 5 கேவி அண்டு ஃபைனல் ஆனோடு 25 கேவி ஹை வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் டிசைனில் இருக்கும். அப்போ தான் அதனால தான் எலக்ட்ரான் பீம் எலக்ட்ரானில் ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரான் பீமை
ஃபாஸ்டா ஆக்சலரேஷனோட மோஷனோட ஸ்கிரீனை நோக்கி நம்மளால அந்த எலக்ட்ரான் பீமை மூவ் பண்ண முடியுது. ஸோ கலர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வென் த பீம் ஸ்ட்ரைக்ஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் டார்கெட்ஸ் ஆன் ஏ ஸ்கிரீன் கோட்டட் வித் பாஸ்பர் டாட்ஸ் கரஸ்பாண்டிங் டு ரெட் கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ஸ். ஸோ கலர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இந்த மூணு எலக்ட்ரான் பீம்ல இருந்தும் ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய மூணு எலக்ட்ரான்கள் இருந்தும் ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீம் நேரா ஒரு ஒரு பிக்சர் எலிமெண்ட்லயும் அந்தந்த கலருடைய பாஸ்வேர்ட்ல படும் பொழுது ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்குது. ஸோ எலக்ட்ரான் பீம்ல இருந்து வரக்கூடிய அந்த மூணு கலர் பீமும் மூணு பீமும் கரெக்டா அந்தந்த கலர் பாஸ்வேர்ட்ல படணும், அதான் முக்கியம். அப்பதான் நமக்கு எக்ஸாக்ட் ஒரிஜினல் கலர் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம பிக்சர் டியூப்ல டிஃப்ளெக்ஷன் காயில்ஸ் நமக்கு தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலே படிச்சிருக்கோம். ஸோ டிஃப்ளெக்ஷன் காயில் ஹரிசான்டல் டிஃப்ளெக்ஷனுக்கு ஹரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் காயில், வெர்டிகல் டிஃப்ளெக்ஷனுக்கு வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் காயில். ஹரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் காயில் எலக்ட்ரான் பீமை லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் கொண்டு வரும். வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் காயில் டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் கொண்டுட்டு போகும். ஸோ இது டிஃப்ளெக்ஷன் காயில் நம்ம மோனோக்ரோம் டைப் பிக்சர் டியூப்ல பார்த்தது. இங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குன்னா சென்ட்ரிங் மேக்னெட். சென்ட்ரிங் மேக்னெட் electrical cantering of the beam can be accomplished by supplying direct current through the horizontal and vertical deflection coils. electron beam fast ah iluthu left to right top to bottom idha move pandrathu ella horizontal and vertical deflection coil adula irukra dc current idha paathu clear. then a pair of permanent magnet for centering in the form of rings usually mounted on the yoke cover. இந்த மூணு கலருடைய எலக்ட்ரான் பீமையும் கரெக்டா ஒவ்வொரு பிக்சர் எலிமெண்ட்லையும் சென்டர்ல கரெக்டா இதை பொசிஷன் பண்றதுக்காக இதுல எக்ஸ்ட்ரா ரெண்டு பெர்மனன்ட் மேக்னெட் பயன்படுத்தப்படுகிறது இந்த பார்ட். இதுதான் சென்டரிங் மேக்னெட், சென்டரிங் மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். போல்ஸ் ஆஃப் போத் த மேக்னெட்ஸ் கேன் பி சூட்டபிளி ஷிஃப்டட் வித் எ பேர் ஆஃப் ப்ரொஜெக்டிங் டேப்ஸ் provided on the magnetic rings. இந்த ரெண்டு இருக்கும். சோ ஒரு ரிங் இப்படி இருக்கும், இன்னொரு ரிங் இருக்கும். இந்த ரெண்டு ரிங்கை நாம என்ன பண்ண முடியும், டில்ட் பண்ண முடியும். இப்படி இருக்கிறத இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இன்னொன்று இப்படி இருக்கும். இதை நாம வந்து வளைச்சு இந்த சென்டர் பீம்னுடைய கரெக்டா ஒரு அப்பர்ச்சர்னுடைய ஓப்பனிங்ல சென்டர் பண்ணி இதை பொசிஷன் பண்றதுக்காக இந்த சென்டரிங் மேக்னெட் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுல இருக்கு பாருங்க, இது ஒன்று இது ஒன்று, இந்த ரெண்டையும் இப்படி இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு இப்படி, இத ரெண்டையும் நாம டில்ட் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கலாம். When the two tabs, அந்த டேப்ங்கறத இந்த ஒரு ஒரு இதுதான் டேப், இந்த ஒரு இத நாம டேப் அப்படிங்கறோம். One for each ring coincide with each other, the strongest field is achieved, that is the beam will be pushed furthest off center. இது என்ன பண்ணோம், ரெண்டுமே சென்டர்ல ரெண்டுமே சென்டர்ல பொசிஷன் ஆயிருந்ததுன்னா இதனுடைய பீம்னுடைய ஃபாஸ்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு வந்து இதுல கிடைக்கும். அப்போ பீம் வந்து நல்லா புஷ் பண்ணி சென்டர்ல போய் பொசிஷன் ஆகும். இன்கேஸ் வென் த டூ டேப்ஸ் ஆர் 180 டிகிரி அப்பார்ட், இது ஆப்போசிட்ல இப்படி ஒன்னும் இப்படி ஒன்னும் இருந்ததுன்னா ஆப்போசிட்ல இருந்ததுன்னா த ஃபீல்ட் இஸ் மினிமம் அண்ட் சோ இஸ் தி டீசென்டரிங். இது மினிமமா இருக்கும், அப்போ கரெக்டா பொசிஷன் சென்டர்ல இருக்காது, டீசென்டரிங் ஆயிருக்கும். So the two rings are rotated together to change the direction in which decentering occurs. So எந்த இடத்துல டீசென்டரிங் ஆயிருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு டேபை நாம பெர்மனன்ட் மேக்னெட் டேபை நாம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா எலக்ட்ரான் பீமை சென்டரிங் பண்ணிடலாம். அதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த சென்டரிங் மேக்னெட். இது இல்லாம உள்ள டிஃப்ளெக்ஷன் காயில்ஸ் ஹரிசான்டல் வெர்டிகலுக்கு தனியா. Then pin cushion magnet. So இது என்னன்னா, since magnetic deflection of the electron beam is along the path of an arc with point of deflection as its center, the screen should ideally have corresponding curvature for linear deflection. இப்போ நீங்க சென்டர்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் பீம் நேர்ல போகும் பொழுது இந்த எலக்ட்ரான் பீம் சென்டர் பார்ட்ல கிட்ட இருக்கும், சைடுல வந்து அது ரொம்ப தூரம் போகும். சோ டிஸ்டன்ஸ் இந்த எலக்ட்ரான் பீமுக்கும் எலக்ட்ரான் கன்னுக்கும் ஸ்கிரீனுடைய சென்டருக்கும் பாத்தீங்கன்னா
டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். சைட்ல எலக்ட்ரான் பீம், எலக்ட்ரான் கன்னுக்கும் ஸ்கிரீனுக்கும் கேப் வந்து அதிகமா இருக்கும். சோ லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் நாலு ஏரியாலையும் அதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்கிரீனு ஒரு கர்வேச்சர் ஷேப்ல இருக்கும், ஓகேங்களா? சோ அதனால எலக்ட்ரான் பீம் உங்களுக்கு சென்டர்ல கிளீனா இருக்கும், சைட்ல எல்லாம் ஒழுங்கா வராது. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹவவர் in near flat screen picture tube it is not so and distance at the four corner are greater as compared to central portion of the space plate. இப்ப இதுலயே flat type tv இருக்கும், crt ல flat type tv ல இந்த பிரச்சனை வராது. சென்டர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே தான் சைடு எல்லாமே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா flat இல்லாம லைட் ஓவல்ல இருக்கும் ஒரு ஸ்கிரீன், crt ஸ்கிரீன், அதனால சென்டர்ல வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாகும், சைட்ஸ்ல எல்லாம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது therefore electron beam travels further at the corners causing more deflection edges. அப்ப அந்த சைடுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்படி மூவ் ஆகும் பொழுது அதனுடைய டிஃப்ளெக்ஷன் பிக்சர் வந்து கொஞ்சம் ஓவலா தெரிய ஆரம்பிக்கும். சோ இதுதான் பின் குஷன் டிஸ்ட்ராக்ஷன். சோ இது வந்து ரைட்ல மட்டும் இல்ல, டாப் பாட்டம்னு இந்த மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரி இருக்கிறத நாம என்ன பண்ணணும், இந்த கார்னர்ல சென்டர்ல இருக்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி நாலு கார்னர்லையும் அதை ஷிஃப்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும். இதுக்காக பயன்படுத்துறது தான் பின் குஷன் மேக்னெட். This results in a stretching effect where top, bottom, left and right edges of the raster tends to bow inward the center of screen. இந்த மாதிரி சரியா நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம் அந்த டிஸ்டன்ஸ்னா சென்டர் டாப் இதை பாருங்க, இந்த லெப்ட் ரைட்டு டாப் பாட்டம் எல்லாத்துலயும் போ மாதிரி அப்படி வளைஞ்சு பிக்சர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். So for this purpose, pin cushion magnets are placed on the yoke of the picture tube. So pin cushion magnet வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிக்சர்ல இப்படி இருக்கிற பிக்சரை நாம ஸ்ட்ரைட்டா இப்படி கொண்டு வர முடியும். இதுக்காக தான் பின் குஷன் மேக்னெட் அது உள்ள பயன்படுத்தும். Then convergence அப்படிங்கிற ப்ராப்ளம். The display unit consists of picture tube and deflection unit is inherently self-convergent. Normally, picture tube is inherently உள்ளேயே வந்து convergence, self-convergence systems இருக்கும். But however, small adjustments become necessary and are provided. Small adjustment நாம் செய்யனும். For this purpose, two type of four-pole dynamic magnetic fields are used. நாலு போல் டைனமிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள பயன்படுத்தப்படுகிறது. இந்த கன்வர்ஜென்ஸ் சரியா இல்லைன்னா இது என்ன ஆகும்னா கரெக்டா வராம ரெட் ஸ்டாரு, ப்ளூ ஸ்டாரு, கிரீன் ஸ்டார் எல்லாம் தனித்தனியா தெரியுது பாருங்க. இந்த லெட்டர் பேரமௌண்ட் அப்படிங்கறதுல ரெட்ல பேரமௌண்ட் ஒரு தடவை, கிரீன்ல ஒரு தடவை, ப்ளூல ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரி ஒரே விஷயம் மூணு கலர்லையும் தனித்தனியா தெரியுது, தான் கன்வர்ஜென்ஸ். இது மூணு கலரும் கரெக்டா போய் ஒரு எலிமெண்ட்ல பக்கவா சீட் ஆகல. It is energized by adjustable sawtooth current synchronized with the scanning. Scanning nodiya sawtooth current ku synchronize pannapatta adhe current da engiyum kudukapadum. The other type of dynamic field is generated by sawtooth and parabolic current which are synchronized with the scanning and flow through the deflection coils. So deflection coils kudukra mariye idhiliyum idu valiya namakku current nama oru current deflection coil ku idu valiyavum innonu direct ah kuduthu ரெண்டு கரண்ட்டையும் கரெக்டா சிங்கனைஸ் பண்ணோம்னா இந்த கன்வர்ஜென்ஸ் ப்ராப்ளம் இல்லாம பிக்சர்னுடைய ஒரிஜினல் கலர் நமக்கு தெரியும். சோ டீகாசிங், டீகாசிங்னா என்ன? டீகாசிங் மீன்ஸ் டீமேக்னடைசிங். இட்ஸ் பர்பஸ் இஸ் டு ரிமூவ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃப்ரம் மெட்டல் தட் ஹவ் பிகம் மேக்னடைஸ்ட். சோ மேக்னெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் உள்ள அந்த மேக்னெட்டிக் ஃபெரஸ் மெட்டீரியல்ல மேக்னட்டிசம் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது மேல என்ன ஆகும்னா மேக்னட்டிசம் ஜென்ரேட் ஆயிடும். இப்போ ஒரு அயான் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, ஒரு அயான்ல நம்ம மேக்னட்டிசம் பண்ணோம்னா அது மேல மேக்னட்டா இருக்க போகுது. அந்த மேக்னட்டிசம் பண்ணிட்டு மேக்னட்டை நாம எடுத்துட்டோம்னா கூட
அந்த அயான்ல கொஞ்சோண்டு மேக்னட்டிசம் இருக்கும். இந்த மேக்னட்டிசத்தை தான் நம்ம ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றோம். சோ இன் கலர் ரிசீவர்ஸ் the steel chassis, the internal frame that holds the shadow mask and the mask itself are all subject to induced magnetism. So நம்ம உள்ள வந்து டிஃப்ளெக்ஷன் காயில்ல மேக்னட்டிசம் இருக்கு, அதுக்கப்புறம் சென்டரிங் மேக்னெட் இருக்கு, பின் குஷன் மேக்னெட் இருக்கு, எலக்ட்ரான் பீம்ல கரண்ட் போகுது. ஸோ இதெல்லாம் எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து உள்ள ஹெவி மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம பிக்சர் கியூப்ல இன்னர்ல வெளியில எல்லாம் நிறைய கிளாம்ப்ஸ் மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம சைட்ல யூஸ் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிக்சர் கியூப் கூடவே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பீம் வச்சு மேக்னெட்டிசம் ஆயிட்டு, இது ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ண பிறகும் சரி அல்லது மேக்னெட்டிசத்தை வேற ஒரு பொலாரிட்டி கட்டு போனாலும் இதுல வேற ஒரு பொலாரிட்டர் ரெசிடுவல் மேக்னெட்டிசம் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த தீஸ் லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கேன் அஃபெக்ட் த பாத் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி பிக்சர் கியூப் பீம்ஸ் அண்ட் காசஸ் கலர் பியூரிட்டி எரர். இந்த மாதிரி உள்ளவே இருக்கக்கூடிய அந்த ரெசிடுவல் மேக்னெட்டிசம் எலக்ட்ரான் கன்னுடைய பாத்தை டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு பியூர் கலர் வந்து கிடைக்காம பண்ணிடும். ஸோ ஸ்பெஷல் டீகாசிங் காயில்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ரிமூவிங் ரெசிடுவல் மேக்னெட்டிக் எஃபெக்ட். இதுக்காக நம்ம ஸ்பெஷல் டீகாசிங் காயில்ஸ் பயன்படுத்துவோம். ஸோ எக்ஸ்டர்னலாகவும் பண்றாங்க, இன்டர்னலாகவும் பண்ணுவாங்க. த காயில் இஸ் ஃபெட் ஃப்ரம் 50 ஹெர்ட்ஸ் மெயின்ஸ் டு ப்ரொடியூஸ் வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் with an average value equal to zero. So average zero value irukra maadhiri 50 hertz la heavy current kuduthu oru magnet ah create pannuvom. It is brought close to the screen and then slowly removed away. This cancels any residual magnetic effect. Nama indha maari magnet la indha tv la paருங்க kitta nama eduthu poi vechomna indha color la thani thaniya disturb aayidum. Idha slow ah nama idha scan panni apdiye eduthu vandhu nama ground pannitomna இது உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெசிடுவல் மேக்னெட்டிசம்லாம் கிரவுண்ட் ஆயிடும். ஸோ நமக்கு பிக்சர்னுடைய ஒரிஜினல் கலர் இருக்கும். இது எக்ஸ்டர்னலா பண்றது. பட் இன்டர்னலி ஆட்டோமேட்டிக் டீகாசிங் சர்க்கியூட் யூசஸ் ஏ தெர்மிஸ்டர் அண்ட் ஏ வேரிஸ்டர் ஃபார் கேன்சலிங் ரெசிடுவல் மேக்னெட்டிக் எஃபெக்ட். உள்ளவே ஒரு தெர்மிஸ்டர் வேரிஸ்டர் வச்சு பிக்சர் ஆன் ஆன உடனே இந்த டீகாசிங் காயில் ஆன் ஆகி இதுல இருக்கக்கூடிய எல்லா டீ மேக்னடைஸ் பண்ணிடும் எல்லாத்தையும். ஸோ ஒன்ஸ் தெர்மிஸ்டர் வழியா கரண்ட் போயிட்டு தெர்மிஸ்டர் ஹீட் ஆன உடனே இந்த டீகாசிங் காயில் சப்ளை கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு பிக்சர் வர ஆரம்பிச்சு. ஸோ எவ்ரி டைம் நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணும்பொழுதும் இந்த ஆட்டோமேட்டிக் டீகாசிங் காயிலுக்கு தெர்மிஸ்டர் வேரிஸ்டர் வழியா நமக்கு சப்ளை போய் அந்த பிக்சர் ஃபுல்லா பிக்சர் இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிடுவல் மேக்னெட்டிசம் டிமேக்னட்டிஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு ஒரிஜினல் பிக்சர் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு சுவிட்சிங் ஆன்லையும் இதை ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி டிவியில செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா நம்ம எக்ஸ்டர்னலா இந்த மாதிரி காயில்ஸை பயன்படுத்தணும். ஸோ இதுதான் ஒரு பிக்சர் டியூப்ல இருக்கக்கூடிய கலர் பிக்சர் டியூப்ல இருக்கக்கூடிய மொத்த ஆப்ரேஷன்ஸ். ஸோ கலர் பிக்சர் டியூப்ல என்னென்ன பார்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு கிளான்ஸ் திரும்பி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கன், மூணு எலக்ட்ரான் கன் இருக்கும். ஒரு ஒரு எலக்ட்ரான் கன்லையும் என்ன இருக்க போகுது, ஹீட்டர், கேத்தோட், கிரிட், ப்ரீ ஆக்சிலரேட்டிங் ஆனோட், ஃபோக்கசிங் ஆனோட். ஸோ இதை மாதிரி மூணு செட் ஆஃப் எலக்ட்ரான் கன். எய்தர் இது வந்து டெல்டாபாவும் இருக்கலாம் அல்லது பிஐஎல் டைப் ஸ்ட்ரிப், அதாவது ஸ்ட்ரைப்பு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் பிஐஎல் டைப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீமை ஸ்க்ரீனில் ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், இதை வந்து பீமை வந்து கேண்டரிங் பண்ணுறதுக்காக நமக்கு பயன்படுத்துறது வந்து டிஃப்ளெக்ஷன் காயில்ஸ். ஹரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் காயில் வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். Vertical deflection coil, top to bottom, bottom to top. So then, in the yoke le, beam vandhu, centering pandradhukaga, centering magnet, rendu tab irukum, permanent magnet. Idhu vandhu beam center pannum. Yena fluorescent screen le, front le, moonu dot alladhu moonu strip irukum. Onnu red color ku, inno onnu green color ku, inno onnu blue color ku. Moonu strip irukum. Moonu strip serndhadhu dhaan oru picture element. அந்த மாதிரி 450,000 பிக்சர் எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட பாருங்க 700 டாட் ஒரு லைன்ல, 720 டாட் அளவுக்கு ஒரு லைன்ல இருக்கும். ஸோ 625 லைன்ஸ், இவ்வளவு டாட்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு பிக்சர். ஸோ ஒரு ஒரு டாட்லையும் ஒரு ஒரு பிக்சர் எலிமெண்ட்லையும் மூணு கலர் RGB மூணு இருக்கும். ஸோ இந்த மூணு கலரும் கரெக்டா அந்தந்த ஃபாஸ்பர் கோட்டிங்ல கரெக்டா எலக்ட்ரான் பீம் பட்டாதான் நமக்கு ஒரிஜினல் கலர் கிடைக்கும். அதுக்காக சென்ட்ரிங் மேக்னெட் வச்சு அதை ஒரு ஒரு மாஸ்க்லையும் ஷேடோ மாஸ்க்ல சென்டர்ல பொசிஷன் பண்றதுக்காக சென்ட்ரிங் மேக்னெட். தென்
பின் குஷன் மேக்னெட். இது எதுக்காகனா ஒரு பிச்சர் டியூப்ல சென்டர் எலக்ட்ரான்களுக்கும் சென்டருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். சோ டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து கார்னர்ஸ்ல அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்கிரீன் வந்து ஒரு ஓவல் ஷேப்பா இருக்கிறதுனால, ஸ்ட்ரைட் அதாவது பிளாட் ஸ்கிரீனா இருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த மாதிரி டைம்ல நமக்கு பிக்சர் வந்து ஓவல் ஷேப்ல தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஓவல் ஷேப்ல இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், உள்ள எல்லாம் வந்து போ ஆயிருக்கும், லெப்ட் ரைட்டு பாட்டம் டாப். ஸோ இதை வந்து பின் குஷன் மேக்னெட் வச்சு இதை பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இது இல்லாம டிகாசிங் காயில்ஸ், இதுல உள்ள வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் நிறைய பயன்படுத்துறதுனால, பெர்மனன்ட் மேக்னெட்லாம் பயன்படுத்துனா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கக்கூடிய மெட்டல் எலிமெண்ட்ஸ்ல அயான் இதெல்லாம் இந்த கிளாம்ப் இதெல்லாம் வந்து ரெசிடுவல் மேக்னெட்டிசம் கிரியேட் ஆகி, இந்த ரெசிடுவல் மேக்னெட்டிசம் எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீமை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொரு எவரிட்ட சுவிச்சிங் ஆன் சுவிச் ஆஃப்லையும் சுவிச் ஆன் பண்ணும் பொழுது நம்ம இந்த எலக்ட்ரான் ரெசிடுவல் மேக்னெட்டிசம் ரிமூவ் பண்ணோம்னா தான் நமக்கு பிச்சனுடைய ஒரிஜினல் கலர் டிஸ்டர்ப் ஆகும் கிடைக்கும். இதுக்காக டிகாசிங் காயில் இன்புட்லே ஒரு தெர்மிஸ்டர் வழியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காயிலுக்கு ஹெவி வோல்டேஜ் போன உடனே அது உள்ள இருக்கக்கூடிய ரெசிடுவல் மேக்னெட்டிசம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ தெர்மிஸ்டர் அதுக்கடுத்து கொஞ்சம் ஆன் ஆன உடனே ஹீட் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணி டிகாசிங் காயில் சப்ளை கட் ஆகிடும். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் பீம்லேருந்து வரக்கூடிய பிக்சர் எலிமெண்ட் கரெக்டா பிக்சர்ல அந்தந்த எலிமெண்ட்ல பட்டு ஒரிஜினல் கலரோட பிக்சர் நமக்கு கிளியரா தெரியும். ஸோ இதுதான் கலர் பிக்சர் டியூப்னுடைய ஆப்ரேஷன்ஸ். தேங்க்யூ.